ஒரு நேர் ஹோட்டல்ல ரெண்டு பொருட்கள் இயங்குது. இம்மன் சினியுடைய ஒரு பொருள். இந்த பொருளுக்கு நான் யூஎன் என்ற வேகத்தை கொடுக்கிறேன். இந்த கொடுக்கப்படுற வேகம் யூஎன் பெரிசாய்க்கும் அடுத்த பொருளோட வேகம் யூ டூவை விட கொடுக்கப்படுற வேகம் யூஎன் பெரிசாய்க்குறதை விட யூ டூவை விட ரைட். பின் பெரிசாக இருந்தால் அடுத்த இன்னொரு திணி உண்டு கிரேம் டூ M2 M2 போற வேகம் U2 M2 U2-ஓட போய் திணிக்குது, M1 U1-ஓட போய் திணிக்குது. ஆனா M1-ட வேகம் M2-ஓட பெருசின்டா, இது அப்படியே பேய்த்து ஒரு கட்டத்துல ரெண்டு துணிக்கும் என்ன செய்யும், ஒன்றோட ஒன்று மோதும். படியால இந்த ரெண்டு துணிக்கும் என்ன செய்யும், ஒன்றோடு ஒன்று மோதும். இனி மோதிரத்துக்கு ஒரு படத்தை வரையணும், மோதிர டைம்ல ஒரு படத்தை வரையும். ரைட், இந்த ரெண்டும் பெய்த்து என்ன செய்யுது, நேர்கோட்டின் வழியை பெய்த்து ஒன்றோடு ஒன்று மோதுது. ரைட், மோதிர கணத்துல ஒரு படத்தை வரையும், இதான மோதிர டைம். நேர் ஹோட்டலை பேசி என்ன செய்து ஒன்றோடு மோதுது. இதங்கட திணிவு எம் ஒன் வெறு திணிவு எம் டூ, இந்த ரெண்டு மோது. பின் மோதினா எங்களுக்கு தெரியும் மோதிகையின் காரணமாக ஒரு கணத்தாக்கம் ஒன்று ஏற்படும். ஒன்றோடு ஒன்று மோதின ஒரு விசையம் உருவாகுமே, அந்த விசையின் காரணமா இந்த பொருள்ல ஒரு கணத்தாக்கம் ஒன்று ஏற்படும், கணத்தாக்கம் ஒன்று ஏற்படும். ரைட், அந்த கணத்தாக்கத்துல திசை எப்படி இருக்கும்னா, அந்த மறுதாக்கம் குறிக்கிற மாதிரிதான். இவரால இவருக்கு ஏற்படுற கணத்தாக்கம், இவரால் இவருக்கு ஏற்படுற கணத்தாக்கம், ரெண்டுடையும் மையத்தை இணைச்சிட்டு இந்த எம் டூவால எம் ஒன்னுக்கு ஏற்படுற கணத்தாக்கத்துல திசை இங்கள திசையிலும், எம் ஒன்னால எம் டூக்கு ஏற்படுற கணத்தாக்கத்துல திசை இங்கள திசையிலும். இவரு ஐ, இவரும் ஐ, கணத்தாக்கம். ரைட், இந்த பொருள் ஏற்படுற கணத்தாக்கம் ஐ. இப்ப நான் இங்கலத்திசையில் ஐ என்று குறிச்சிக்கிறது எம் ஒன்னால எம் டூ கொடுக்குற கணத்தாக்கம், இங்கலத்திசையில் ஐ குறிச்சிக்கிறது எம் டூவால எம் ஒன்னை கொடுக்குற கணத்தாக்கம். ரைட், இந்த கணத்தாக்கத்தினால இந்த பொருட்கள்ட வேகம் மாறுபடுகிறது. இது யூஎன் யூ டூட வந்தாலும் மோதினத்துக்கு பிறகு கணத்தாக்கத்துக்கு பிறகு, இது அந்த மோதிர டைம்ல மோதிர டைம் மோதும் சந்தர்ப்பத்துல, இது வந்து மோதிகைக்கு முன், இது மோதிர சந்தர்ப்பம், அடுத்த படம் வருது மோதிகைக்கு பிறகு. மோதிகைக்கு பிறகு சடுதியா என்ன செய்தா, அவற்றிட வேகங்கள் மாறுபடுது. அதாவது மோதிகைக்கு சற்று பின், இது மோதிகைக்கு சற்று முன், மோதிகைக்கு சற்று பின் வழங்குதான். மோதிகைக்கு பிறகு, மோதிகைக்கு சற்று பின் என்ன நடக்குதுண்டா, ரெண்டுடையும் வேகங்கள் சடுதியா மாறுது, சடுதியா மாறுது. அதாவது பிரிய முந்திய பிறகு என்ன நடக்குது, இது வேகத்துல மாற்றம் ஏற்படுது. அந்த வேகத்தை நான் குறிக்கிறேன், இந்த எம் ஒன்ட வேகம் இங்கல திசையில வி ஒன்னா போகுது, எம் டூட வேகமும் இங்கல திசையில வி டூவா போகுது, வி ஒன் வி டூன்ற வேகத்தோட பிரிஞ்சு போகுது. அப்படி இல்லாட்டி இந்த வி ஒன் நீங்க இங்கல திசையில வி டூ அங்கல திசையில போடவும் எதுவும் பிரச்சனை இல்லை. இந்த வேகங்கள் உங்களுக்கு விரும்பின திசையில நீங்க போடலாம், பிளஸ் மைனஸ் குறி காட்டி தரும் நீங்க போட்ட வேகம் சரியா பிழையா. ரைட், அப்ப நான் படம் மோதிரத்துக்கு முந்தர் முன்னர் மோதிகைக்கு முன்னர் இப்படி இருக்குமே சீரான வேகத்தோட வந்துட்டு, மோதிகைக்கு சற்று முன்னர் பார்த்தா இந்த எம் ஒன் வந்து யூ ஒன்னோட தான் இருப்பார். அந்த மோதிரத்துக்கு சற்று முன்னர் நிலைமையை எடுத்துக்கோம், அதாவது கிட்ட நெருங்கின நிலையில எம் ஒன்ட வேகம் என்ன யூ ஒன், எம் டூட வேகம் என்ன யூ டூ. இது மோதிகைக்கு சற்று பின், மோதிரத்துக்கு பிறகு அந்த பிரியறதுக்கு கொஞ்சம் முன்னும் சற்று பின்னர் என்ன எம் ஒன் எம் டூடையும் வேகம் மாறுபடுது. எம் ஒன் வேகம் வீவது, அது உங்களுக்கு விரும்பின திசையில போடலாம். வி ஒன் இங்கே போட்டுட்டும் வி டூ அங்கே போடுவோம் மேலும், ஒரே திசையில போடுவோம் மேலும், இவர் இப்படி போட்டு இவர் இப்படி போடுவோம் மேலும் என்று விரும்பின மாதிரி போடலாம். பொதுவாக பிரிதண்டா ஒன்று இப்படி போடலாம், இல்லாட்டி இப்படி இப்படி போடலாம். ரைட், பிரிதண்டா.
அப்படி போட மத்தபடி அணுகிற மாதிரி போட்டாலும் பிரச்சனை இல்லை காட்டித்தர். இனி நான் இனி இந்த கோளங்களுடைய இயக்கத்துக்கு ஐ சமன் டெல்டா எம் என்ற சமன்பாடை பாவிக்கிறேன். கவனம் இங்க வந்து உந்த காப்பு தத்துவத்தை பாவிக்கலுமா? உந்த காப்பு தத்துவம் என்ன? மோதிகைக்கு சற்று பின்னர் மொத்த உந்தம் மோதிகைக்கு சற்று முன்னர் மொத்த உந்தத்துக்கு சமன். அதுதான் உந்த காப்பு தத்துவம். இறுதி மொத்த உந்தம் சமன் ஆரம்ப மொத்த உந்தம். இந்த காப்பு தத்துவம் என்றது இறுதி மொத்த உந்தம் சமன் ஆரம்ப மொத்த உந்தம். ரைட். இறுதி மொத்த உந்தம் என்றால் மோதிகைக்கு சற்று பின்னர் மொத்த உந்தம் ஆரம்ப மொத்த உந்தம் சமன். இந்த உந்த காப்பு தத்துவத்தை தொகுதிக்குத்தான் பாவிக்க இயலும். தனித்தனியா பாவிக்கலாம். எம் ஒன்னுக்கு மட்டும் தனியா உந்த காப்பு தத்துவத்தை பாவிக்கலுமா? ஏலாம். எம் டூக்கு மட்டும் தனி உந்த காப்பு தத்துவத்தை பாவிக்கலுமா? ஏலாம். ஏ அது உந்த காப்பு தத்துவம் புற விசை தாக்காத விடத்துக்கு தான் செல்லுபடியாகும். நீங்க தனி எம் ஒன்னுக்கு மட்டும் உந்த காப்பு தத்துவத்தை பாவிக்க பார்த்தால் இது ரெண்டும் ஜாயின் பண்ணப்பட்டிருக்கிற நிலைமையில இவர்கள் ஒரு மாதிரி தாக்கம் மட்டும் வரும் கலங்குதா. ஏன்னா மோதிக்கு சற்று பின்னர் சற்று பின்னர்னா அது கொஞ்சம் ஜாயின் பண்ண மாதிரி தான் ஒரு விசை தாக்கினதாய் அப்புறம் அது பிரிஞ்சு போகும். அதனால இந்த காப்பு தத்துவம் மோதிக்கு சற்று பின்னர் மொத்தம் மோதிக்கு சற்று முன்னர் மொத்தம் என்ற படியால தொகுதிக்கு பாவிக்கலாம். என்ன தொகுதிக்கு இவரு கொடுக்கிற இவருக்கு வேறு கொடுத்ததும் இவர் இவருக்கு கொடுத்ததும் என்ன ஒன்றே ஒன்று சமப்பட்டு தொகுதிக்கு பாவிக்கலாம். இந்த காப்பு தத்துவத்து பிரச்சனை இல்லை. மோதிக்கு சற்று பின்னர் அப்படின்னா அந்த ஜாயின் பண்ணிண்டே தான் அதுக்கு பிறகுதான் பிரிவார். அதால அந்த தொகுதியை கருதினாத்தான் கருதினா ஏமான மட்டும் கருதினா இல்ல டீம் டூ மட்டும் கருதினா மறுதாக்க முடியும். அதால புறவி செய்ய முடியும். அதால இந்த காக்கப்படாது கவனம். தொகுதிக்கும் இந்த காப்பத்தை பாவிக்கலாம். ஐசமன் டெல்டா எம்பிய வேண்டியதுக்கு பாவிக்கலாம். தொகுதிக்கும் பாவிக்கலாம் தனியும் பாவிக்கலாம். தொகுதி பாவிச்சு ஐ பூச்சியமா இருக்கும். தனி எம்என்னுக்கும் பாவிக்கலாம் எம் டூக்கும் பாவிக்கலாம். ஐசமன் டெல்டா பொதுவா நியூ சிலபஸ்ல வந்து இந்த காப்பு தத்துவத்தை பாவிக்காம ஐசமன் டெல்டா எம்பிய பயன்படுத்தி எடுக்கிறத வலியுறுத்திக்கிறான். இருந்தாலும் எக்ஸாம்ல மார்க்ஸ் தார் இந்த காப்பு தத்துவத்தை பயன்படுத்தினாலும் மார்க்ஸ் தார். ரைட். இப்படி நான் ஐசமன் டெல்டா எம்பிய பாவிக்க போறேன் கோளங்களில். ரைட். கோளங்களின் இயக்கங்களில் இயக்கத்திற்கு கோளங்களின் இது கோளம் கோளங்களின் இயக்கத்திற்கு இயக்கத்திற்கு பாவிக்க போற சமன்பாடு ஐசமன் டெல்டா எம்பி பிரயோகிக்க ஐசமன் டெல்டா எம்பி என்ற சமன்பாட்டை பிரயோகிக்க போறேன். திசையும் முக்கியம். ஐசமன் டெல்டா எம்பி என்ற திணிவுக்கு பாவிக்க போறேன். இங்கிலத்து சில ஐசமன் டெல்டா எம்பியை பாவிக்க போறேன். ரைட். எம் ஒன்னுக்கு பாவிச்சால் பாருங்க எம்மண்ணுக்கு எங்களுக்கு சில பாவிச்சு எம்மண்ல தாக்குற ஐ இது ஐன்றதுதான் ஐ. அப்ப நான் பாவிக்கிறது இங்கிலத்து சில என்ற படியால் அங்கிலத்து சில ஐயக்கூறு பிரிச்சா மைனஸ் ஐ. ஐ சமன் என்ன டெல்டா எம்பி இறுதி உந்தம் ஆரம்பம். அதாவது மோதிகைக்கு சற்று முன்னர் மோதிகைக்கு சற்று பின்னர் அதுதான் இறுதி உந்தம் என்று மோதிக்கு சற்று பின்னர் மொத்த உந்தம் சய மோதிகைக்கு சற்று முன்னர் மொத்த உந்தம். மோதிக்கு சற்று முன்னர்னு இவர் அப்படி நெருங்கிட்டு வந்து மோதத்தை கொஞ்சம் முன்னாலேயும் இவரோட வேகம் யூ ஒன் தான் இவரோட வேகம் யூ டூ தான். ஏன்னா சீரான வேகத்தோட தான் இயங்கி கொண்டிருக்கின்றது யூ ஒன் யூ. இறுதி உந்தம்ன்றது மோதிகைக்கு சற்று பின்னர். சற்று பின்னர் வேகம் மாறுபடுது. இந்த கணத்தாக்கத்தின் காரணமா வேகம் மாறுபடுது. இவரோட வேகம் வீட்டு இவரோட வேகம் வி ஒன்னா மாறு. ரைட். அப்படி இல்லாட்டி இது ஃபுல்லா பிரிஞ்ச நிலையிலும் எடுக்கலாம். ஜாயின் பண்ணாம பிரிச்சு காட்டியும் எடுக்கலாம். அப்ப இறுதி உந்தம் தயாரம் உந்தம். இறுதி உந்தம்ன்றது இது மோதிக்கு பிறகு உந்தம். மோதிக்கு பிறகு இறுதி உந்தம் எம் ஒன்னுக்கு தானே பாவிச்சுக்கிறேன். எம் ஒன் உந்தம் என்ன திணிவு எம் ஒன் தர வேகம். இங்கிலத்து சில பாவிக்கிறோம் வேகமும் அங்கிலத்து சிலைக்கு கவனம் உந்தத்திரத்துக்கிலே வேகம் எம் ஒன் வி ஒன் இதுதான் இறுதி உந்தம். உந்த மாற்றம் என்றா காலிக்கோணம் சய ஆரம்ப உந்தம். ஆரம்ப உந்தம்ன்றது எம் ஒன் ஆரம்ப உந்தம் இங்க பாரு. அப்படி இல்லாட்டி இந்த இடத்துல மேல யூ ஒன் யூ டூனு குறிக்கலாம். கீழே வி ஒன் வி டூ ஒரே படத்துல குறிக்கோம். அந்த படத்தை காட்டாம இதை மட்டும் காட்டி வி ஒன் வி டூ யூ ஒன் யூ டூ மோதிக்கு சற்று முன்னர் வேகத்தை மேல குறிக்கிற சற்று பின்னர் வேகத்தை கீழே குறிக்கிறேன். நான் அடுத்த கேள்வி விஷயத்துல அப்படித்தான் குறிப்பேன். மோதிக்கு சற்று முன்னர் வேகத்தை மேலையும் சற்று பின்னர் கீழேயும் குறிக்கும். இறுதி உந்தம் தாய் ஆரம்பந்தம். ஆரம்பந்தம் என்றது என்ன எம்மனுக்கு தானே பாவிச்சுக்கிறோம். எம்மன் ஆரம்பந்தம் என்ன திணிவு எம் ஒன் இன் டூ ஆரம்ப வேகம் யூ ஒன் பாவிக்கிறது சிலைக்கு எம் ஒன் இன் டூ யூ ஒன் இதை போடுவோம் முதலாம் செவன் பார். ரெண்டாவது நான் எம் டூக்கு பாவிக்கிறேன்.
ரைட், M2க்கு ஐசமன் டெல்டா எம்பியை பாவிக்கிறேன். ரெண்டாவது நான் M2க்கு பாவிக்கிறேன் ஐசமன் டெல்டா எம்பி, இங்கிலத்து சிலே தான். ரைட், M2க்கு இங்கிலத்து சில பாவிச்சால் ஐன்றது என்ன? ஐயே தான். ரைட், ஐசமன் டெல்டா எம்பி. இறுதி உந்தம் செய்ய ஆரம்பித்தது M2 இறுதி உந்தம் என்ன? திணிவு தரவு. கூட்டினால் உந்த காப்பு தத்துவத்துக்கான சமன்பாடுவர் ஒன்று சஹரன். ஒன்றே பிரண்ணை கூட்டினால் பிளஸ் ஐக்கு மைனஸ் ஐ கேன்சல் ஆகி பூஜ்ஜியம் சமன். கூட்டும் போது இதோட இது கூட்டுப்படும், இதோட இது கூட்டுப்படுமே. ரைட், பாகவே நடுவர். ரைட், M1V1 பிளஸ் M2V2 அடுத்த இவரும் இவரும் கூட்டுப்படும். மைனஸ் M1U1 மைனஸ் M2U2. என்ன சொல்லுது? இறுதி மொத்த உந்தம் ஆரம்ப மொத்த உந்தத்துக்கு சமம். இறுதி மொத்த உந்தம் சமன் ஆரம்ப மொத்த உந்தம். ரைட், பாருங்க, M1 திணிவு இறுதி வேகம் அப்படின்னா M1 இறுதி உந்தம். M2V2ன்றது M2 இறுதி உந்தம். ஒரே திசையில பாருங்க, இங்கள திசையில பார்த்து இங்கள திசை வேகம் எல்லாம் ஒன்றுதான். இறுதி உந்தம் தான் ஆரம்ப மொத்தம். ஆரம்ப மொத்தம் இந்த உந்தம் திணிவு M1 வேகம் U1 M2 U2 வேகம் எல்லாம் ஒரே திசையில படியால் எல்லாத்துக்கும் பிளஸ் வந்திக்கு மைனஸ் குறியீடு இல்லை இந்த காப்பத்தை. ரைட், அப்ப தொகுதிக்கு உந்த காப்பு தத்துவத்தை பயன்படுத்தி ஒரே இந்த சமன்பாடு எடுக்கும். மேலும் ஐசமன் டெல்டா எம்பியை பாவிச்சு மடிக்கலுமான நியூ சிலபஸ்ல இந்த ஐசமன் டெல்டா எம்பியை பாவிச்சு இந்த வடிவத்துக்கு போச்சு சொல்லிக்கிறான். இருந்தாலும் இதை நீங்க ஒரே ஐடியா பாவிச்சாலும் இல்ல மார்க்ஸ் சார். ரைட், 10 கேள்வியில வளமையா ஃபைனல் பேப்பர்ல வர முதலாவது கேள்வி முதல் கேள்வியா தான் வருது. 2019ல் இருக்கு, 2019 அதுக்கு முந்தையும் தான் செக்ஷன்ல ஒரு கேள்வி கட்டாயம் வரும். 2019-2020 முதலாவது கேள்வியாவே இந்த உந்த கேள்வியை உந்த காப்பு தத்துவத்தை போட்டோம். இதுல நீங்க உந்த காப்பு தத்துவம் பயன்படுத்தணும். அடுத்தது நான் படிப்போம் நியூட்டன் பரிசோதனை விதி நோண்டி அந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி செய்யற மாதிரி கேள்வி வரும். எழுதிக்கோங்க. அடுத்தது ஒரு சமன்பாடு பார்ப்போம்.
இயக்க சக்தி மாற்றம் சமன் விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலைன்ற ஒரு சமன்பாடுன்னு நீங்க படிச்சிருப்பீங்க. ஸ்பந்த சமன்பாட்டை பார்ப்போம். ஏன்னா சில கேள்விகளுக்கு அது தேவைப்படும், தேவைப்படுற இடங்கள்ல அந்த சமன்பாடை பாவிக்கலாம்ன்ற ஒரு ஐடியா எடுக்கிறது தான் வேண்டிதான். ரைட், பொதுவா ஸ்ட்ரக்சர்ல வர கேள்வியில அது பயன்படுத்த வேண்டிய வாரில இங்க சார் ஒரு இடத்துல தேவைப்பட்டால் அந்த தீரையும் பயன்படுத்தலாம். அதை நாங்க இங்க வா. இயக்க சக்தி மாற்றம்ன்றது ஒரு ஆய்வு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை என்று, ஒரு ஆய்வு விசைக்கு எதிராக ஒரு பொருள் குறிப்பிட்ட தூரம் இயங்கினா அந்த பொருளை ஏற்பட்ட இயக்க சக்தி மாற்றம். உராய்வு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை, உராய்வு இருந்தா, உராய்வு இல்லாட்டி விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை அந்த பொருள ஏற்பட்ட இயக்க சக்தி மாற்றத்தை சார் ரைட் அந்த சமன்பாட்டை நிறுவியது. ரைட், அந்த தியரி பார்ப்போம். அதுக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் உண்டு இல்ல, ஆனா மக்கள் கேள்வியில அந்த தியரியை பாவிக்கிற மாதிரி கேள்வி வரலாம். ரைட், பதுக்கா வேண்டிய வேகங்களுக்கு இடையிலான தொடர்பு எடுக்கிறதுக்கு உந்த காப்பு தத்துவத்தை பயன்படுத்தி ஒரு தொடர்பு எடுத்துட்டு அதையும் பயன்படுத்தி ஒரு தொடர்பு எடுக்கிறதுக்கும் ஆகும். ரைட், புற விசைதாக்கு உந்த காப்பு தத்துவம் இல்ல, ஐசமன் டெல்டா எம்வியை பாவிச்சு அந்த தியரியும் பாவிச்சு கேள்விகள் வந்தா இப்படி செய்யும். ரைட், ஐசமன் டெல்டா எம்வி வேண்டிய இடத்துல பாவிக்கலாம், புற விசை தாக்கினாலும் பாவிக்கலாம், தாக்காட்டி பாவிக்கலாம். உந்த காப்பு தத்துவத்துக்கு புற விசை தாக்கப்படாது, தொகுதிக்கு தான் உந்த காப்பு தத்துவம் செல்லுபடியாகும். இம்மன் இம் டு ரெண்டு மோதிர டைம் தனித்தனி வந்த காப்பு தத்துவத்தை பாய்க்க முடியாது. அப்ப இதுல நான் படித்த சமன்பாட்டுல முக்கியம் ஐசமன் டெல்டா எம்பின்ற சமன்பாடு. அடுத்து இந்த காப்பு தத்துவம் புறவிசை தாக்கப்படாட்டி இறுதி முத்தொந்த சமன் ஆரம்ப முத்தொந்த இந்த ரெண்டும் தான் எங்களுக்கு தேவையான முக்கியமான பாயிண்ட். ரைட், அதுல ப்ரூஃப்கள் உங்களுக்கு தேவையில்ல, இந்த சமன்பாடு மட்டும் தெரிஞ்சிருந்தா புரியதுன்றது. ஐசமன் டெல்டா எம்பியும் இறுதி மொத்தம் சமன் ஆரம்ப மொத்தம். ரைட், ஒரு சமன்பாடு படிக்கிற டைப் அது எப்படி வந்தேன்னு பாக்குறதுக்காக இந்த நிறுவல் பாத்திரம் மற்ற எக்ஸாமுக்கு இந்த நிறுவல் பாட்டு கேட்டு வார. ரைட், அடுத்து ஒரு பொருள் ரைட் எம் தினியுடைய ஒரு பொருள் எடுப்போம். ஒரு எஃப் என்ற விசை பிரயோகிக்கப்படுது. இந்த பொருள ஆரம்ப வேகம் யு. ரைட், டி சமன் சைபர்ல இருக்கும்போது. ரைட், இந்த பொருள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு குறிப்பிட்ட தூரம் போகுது அந்த விசையால் ஏற்பட்ட ஆர்முடுகள்னால. ரைட், இந்த விசை காரணமா ஏற்பட்ட ஆர்முடுகளை நான் ஏன் எடுக்கிறேன். ஏ காரணம் ஒரு குறிப்பிட்ட தூரம் போகுது. ரைட், டி சமன் டி என்றதுக்குள்ள விசை மாறா விசை எஃப், வேகம் மாறு பி. ரைட், பின்ற வேகத்தடை. இதன் போது இது சென்ற தூரம் இங்கிருந்து இங்க வர சென்ற தூரத்தை தந்திக்கிறேன். பாக்குறது மாறா விசைக்க, இதே மாதிரி மாறக்கூடிய விசைக்கு இந்த சமன்பாட்டை ப்ரூஃப் பண்ணலாம். அதை ப்ரூஃப் பண்றதுக்கு எங்களுக்கு பின் என்ன சமன்பாடு, நாங்க எடுக்க போற சமன்பாடு இப்ப எங்களுக்கு தெரியும். பொருள் இங்கிருந்து இங்க போகும்போது செய்யப்பட்ட வேலைன்றது வேலைக்கான சமன்பாடு என்ன? ஒரு பொருள்ல பிரயோகிக்கப்படுற விசை தர விசையின் திசையில் பொருளை சேர்ந்த தூரம். விசை தர விசையின் திசையில் பொருளை சேர்ந்த தூரம் தான் என்ன? அந்த பொருளால செய்யப்பட்ட வேலை. விசை தர விசையின் திசையில் பொருளை சேர்ந்த தூரம். அப்ப இந்த பொருள் ஒரு எஸ் தூரம் போனா அதால செய்யப்பட்ட வேலைன்றது எஃப் இன் டு எஸ். இந்த எஃப் இன் டு எஸ் ஒரு விசையால செய்யப்பட்ட வேலை. விசை எஃப் தர தூரம், இது மாறா விசைன்றபடியாலதான் எஃப் தர எஸ். சில வேலை மாறும் விசையா இருந்தா இப்ப வேலை டபிள்யூன்றது என்ன? எஃப் தர எஸ் விசை தர தூரம். பொருளுக்கு ஒரு விசை என்ற பிரயோகிச்சு அந்த விசையில எஸ் தூரம் போனா விசைய தூரத்தால பெருக்கவாறுதான் அந்த பொருளை செய்யப்பட்ட வேலையை தரும். இதே மாறக்கூடிய விசையா இருந்தா, ஒவ்வொரு நேரத்துக்கு நேரம் இந்த பொருள் மாறுது என்றால் டபிள்யூ சமன் எஃப் தர எஸ்ன்னு போடப்படாது. இந்த எஃப் வந்து ஒவ்வொரு டைமுக்கு டைம் டைம் மாறுபடும். ஸ்டார்ட் பண்ற டைம் தானே மாறிக்கொண்டு போகும். அப்ப
நாங்க அப்ப போடுறது எப்படி போடணும் என்றால், ஆரம்பத்துல பிரயோகிக்கப்பட்ட விசை F காரணமா ஒரு சிறிய ஒரு தூரம் பேத்திக்குமே, சிறிய ஒரு தூரம் பேத்திக்குமே காரணமா ஒரு சிறிய தூரம் ஓட்டிக்கிறேன், சிறிய ஒரு தூரம் F into DS. அப்படியே அந்த F into DS அடுத்து இங்கிருந்து இங்க வர மொத்தமா கூட்டணும். அந்த மொத்தமா கூட்டுறதுக்கு தான் நாங்க சொல்றோம் தொகையிடுதல். எங்கிருந்து இங்க வர T சமன் பூச்சியத்திலிருந்து T வர, அப்படின்னா S DS சார்பா இருந்தா S தான் லிமிட் போடணும். S சமன் பூச்சியத்திலிருந்து S வர, இப்ப நோட்ல தொடங்கி S வர F into DS கூட்ட வரதான் செய்யப்பட்ட மொத்த வேலையை சார். அதாவது இங்கிருந்து இங்க வர இந்த மொத்த தூரம் வர செய்யப்பட்ட வேலையை கூட்ட வர. இப்ப டபிள்யூக்கான சமன்பாடு இது மாறும் விசையாக இருந்தால், இங்க மாறா விசைன்றபடியால் இந்த சமன்பாடு மாறும் விசைக்கு இப்படி ஒரு சமன்பாடை வச்சு தொகையிட பயன்படுத்தித்தால் இந்த ப்ரூஃபை பார்ப்போம். அதால நாங்க மாறக்கூடிய விசைக்கு பாக்குறல்ல, மாறா விசைக்கு தான் பாக்குற. இந்த விஷயத்த நீங்க நார்மலா பாருங்க, இது பெருசா நீங்க மனசுல பதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அனுப்புற தியரியில இந்த தியரியை ஃபைனலா அனுப்பி வைக்கிறேன். இப்ப நீங்க நோட் பண்ணுவீங்க, எழுதுவீங்க, தியரி இப்படி ஷோர்ட்டாகவும் எழுதலாம் விரிவாகவும் எழுதலாம். நான் அனுப்புறது விரிவாய்க்கும். இப்ப நான் இப்ப வழங்கப்படுத்திக்கிறது ஷார்ட், இதையும் குறிச்சு வைங்க. வச்சுட்டு என்ன சரி மிஸ் ஆனதுகள் இருந்தால் அந்த தியரியை பார்த்து அவங்களுக்கு வழங்கும். அதுல மாறா விசைக்கும் ப்ரூவ் பண்ணிக்கிறேன் தொகையிட்டு மூலமா. ஃபர்ஸ்ட் லைட்டா பாருங்க வழங்குதாண்டு, வழங்காட்டி பிரச்சனை தொகையிடு படிக்க செல்ல உங்களுக்கு வழங்கும். அது நீங்க இப்ப பார்க்க தேவையில்ல, தொகையிடு படிச்சதுக்கு பிறகு அந்த தியரி எழுதி எடுங்க, எழுதி எடுத்து அது பிறகு பார்த்தா உங்களுக்கு. ரைட், W சமன் என்னன்னு S. ரைட், வேலைன்ற விசை தர தூரம். இந்த வேலை எதுக்கு சமன் என்றால், இந்த வேலை செய்யப்படுற வேலை அதாவது F into S எதுக்கு சமன் என்றால், இந்த பொருள் ஏற்படுற சக்தி மாற்றத்துக்கு சமன், இயக்க சக்தி மாற்றத்துக்கு சமன், இயக்க சக்தி மாற்றத்துக்கு சமன். இயக்க சக்தி மாற்றம் இறுதி இயக்க சக்தி இருந்து ஆரம்ப இயக்க சக்தி கழிக்கு வர, இறுதி இயக்க சக்தி என்ன, இயக்க சக்திக்கான சமன்பாடு என்ன, ஹாஃப் எம்வி ஸ்கேர். இறுதி இயக்க சக்தி ஹாஃப் எம்வி ஸ்கேர் மைனஸ் ஆரம்ப இயக்க சக்தி ஹாஃப் எம்யூ ஸ்கேர். இறுதி சக்தியிலிருந்து ஆரம்ப சக்தியை கழிக்க வர, இதுதான் சக்தியில் ஏற்படும் மாற்றம். அதுதான் இந்த விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலையை இவ்வளவுக்கும் சமனாக இருக்கும். அப்ப வேலைன்றது டபிள்யூன்றது சக்தியில் ஏற்படுற மாற்றம், டபிள்யூ சமன் இயக்க சக்தியில் ஏற்படுற மாற்றம், டெல்டா இ பொருளால செய்யப்பட்ட வேலையை பார்ப்போம். Right. இனி இந்த சமன்பாட்டை நான் ப்ரூஃப் பண்ணி காட்டு, இதை ப்ரூஃப் பண்ணி காட்டு. இசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை இயக்க சக்தி மாற்றத்துக்கு சமன் என்ற சமன்பாட்டை ப்ரூஃப் பண்ணி காட்டு. ரைட், இப்ப எங்களுக்கு டபிள்யூக்கான ஒரு சமன்பாடு போடலாம். என்ன டபிள்யூ சமன் என்ன, எஃப் இன்டு எஸ். இந்த டபிள்யூன்றது என்ன, விசை எஃபினால் செய்யப்பட்ட வேலை. ரைட், டபிள்யூ சமன் எஃப் எஸ் போடுது. இங்கு டபிள்யூன்றது என்ன, இங்கு டபிள்யூ விசை எஃபினால் செய்யப்பட்ட வேலை. இங்கு டபிள்யூன்றது விசை எஃபினால் செய்யப்பட்ட வேலை, டபிள்யூன்றது டபிள்யூ விசை எஃபினால் செய்யப்பட்ட வேலை, விசை எஃபினால் செய்யப்பட்ட வேலை, டபிள்யூன்றது எஃப் தர எஸ். ஆனா எஃப்ன்றது என்ன, ஆனால் எஃப் சமன் என்ன, எம்ஏ. F7 MA என்ற ஒரு சமன்பாடு எடுக்கலாம். அந்த எம்சினியுடைய பொருளுக்கு F என்ற விசையை பிரயோகித்ததுனால விளைந்த ஆறு முடிகளை தொடர்பான F7 MA. அடுத்த இன்னொரு சமன்பாடு இருக்கலாம். இந்த திணிவு திங்கள திசையில எங்களுக்கு ஒரு சமன்பாடு பாய்க்கலாம். என்ன சமன்பாடு, வி யூ ஆறு முடிகள் எஃப் எஸ் சமப்படுத்துற சம்பந்தப்படுத்துற சமன்பாடு என்ன, வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் சக ரெண்டு எஃப். திங்கள திசையில என்ன சமன்பாடை பிரயோகிக்கலாம், பி வர்க்கம் சமன் இ வர்க்கம் சக ரெண்டு எஸ் ஈக்கிற மாதிரியே பிரயோகிக்கலாம். பாருங்க
இறுதி வேகம் வி ஆரம்ப வேகம் யூ ஆரம்பிகளையே தூரமே இவர்க்கம்சாக ரெண்டு ஏச உபயோகிக்கலாம். பிணைந்த சமன்பாடு, இந்த மூணு சமன்பாடையும் பயன்படுத்தி டபிள்யூன்றது இயக்க சக்தி மாற்றத்தை தரும்ன்றதை நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இது அநேகமா பிசிக்ஸ் நீங்க மெக்கானிக்ஸ்ல ப்ரூவ் பண்ணி பேங்க. ரைட், டபிள்யூ சமன் இயக்க சக்தி மாற்றம்ன்றதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ரைட், இதுல இருந்து பாருங்க. அப்ப வேணுமெண்டா இத முதலாம் சமன்பாடு போடுவோம், இத ரெண்டு போடுவோம், இத மூணு ஒன்று கமா ரெண்டுல இருந்து என்ன போடலாம், ஒன்று கமா ரெண்டுல இருந்து என்ன முதலாம் சமன்பாடு டபிள்யூ சமன் எஃப் இன்டு எஸ் தானே, எஃப் பதில எம்ஏ இன்டு போடலாம், எம்ஏ இன்டு எஸ் போடலாமா. ரைட், பின் இதுல இருந்து இந்த சமன்பாட்டை ரெண்டால பிரிச்சு ரெண்டால பிரிச்சு ரெண்டால பிரிச்சால் ஹாஃப் எம் இன்டு டூ ஏஎஸ் இப்படி போட்டிருந்தானே இல்லையில தானே, ரெண்டால பிரிச்சு ரெண்டால பெருக்கிறதோடு இந்த ஏஎம்எஸ் ரெண்டாக்கி ரெண்டு ஏஸ் இந்த மூணாம் சமன்பாடுல இருந்து ரெண்டு ஏஸ் போடலாம், ஹாஃப் இன்டூ எம் இன்டூ ரெண்டு ஏஸ் இந்த ரெண்டு ஏசுக்கு பதிலாக என்ன போடலாம், மூணுல இருந்து பி வர்க்கம் சமன் பி வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம். ரைட், இதை வேணும்டா ஒரு நாலாம் சமன்பாடுன்னு போடும். இனி மூணு கமா நாலுல இருந்து என்ன சொல்லலாம், மூன்று கமா நாலுல இருந்து மூணு கமா நாலுல இருந்து ரைட் மூணாம் சமன்பாட்டுலேருந்து என்ன ரெண்டு ஏஸ் சமன் என்ன பி வர்க்கம் சமன் பி வர்க்கம் மூன்றிலிருந்து வேணும்டா என்ன ரெண்டு ஏஸ்ன்றது என்ன பி வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம் இந்த மூணாம் சம்பாட்டிலே போடு, பி வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம்ன்றது தரும் ரெண்டு ஏஸ், இந்த யூ வர்க்கம் இங்கே வந்தால் பி வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம் எதை தரும் ரெண்டு ஏஸ் மூணாம் சமன்பாட்டு. ரைட், பினி மூணு கமா நாலில் இருந்து மூணை நாளையும் பயன்படுத்தினால் என்ன செய்யலாம், இந்த மூணை நாளையும் பயன்படுத்தி மூன்று கமா நாலில் இருந்து மூன்றை நாளையும் பயன்படுத்தினால் இந்த நாலாம் சம்பாடு என்ன டபிள்யூ சமன் ஹாஃப் எம் இன்டூ டூ ஏஸ் டூ ஏஸ்க்கு பதில் என்ன போடலாம் பி வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம். ஆகவே இதிலிருந்து டபிள்யூ சமன் ஹாஃப் எம் ஆல பெருக்கினால் ஹாஃப் எம் பி வர்க்கம் மைனஸ் ஹாஃப் எம் யூ வர்க்கம் இயக்க சக்தியில் ஏற்பட்ட மாற்றம் தரும் திசையினால செய்யப்பட்ட வேல். ஆகவே டபிள்யூ சமன் இவர் என்ன இயக்க சக்தியில் ஏற்பட்ட மாற்றம் தானே டெல்டா விசையினால செய்யப்பட்ட வேலை இயக்க சக்தி மாற்றம் தரும். சில வேலை புற விசை உராய்வு விசையாயிருக்கு எஃப்ன்ற உராய்வு, அப்ப விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை இயக்க சக்தி மாற்றத்தை தரும், உராய்வு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை. ஏன்னா அந்த டைமுக்கு வேலை மைனஸ் எஃப் என்று மைனஸ் எஃப் எஸ் அது உராய்வு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை. ரைட், உராய்வு விசையினால் செய்யப்பட்ட வேலை மைனஸ் எஃப் எஸ் உராய்வு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை பிளஸ் எஃப் எஸ் செய்யப்பட்ட வேலை இயக்க சக்தி மாற்றத்தை தரும். இதையும் தியரி பாட்டை எழுதிக்கோங்க, இதுக்கும் மொத்தலுக்கும் சம்பந்தம் இல்லை இருந்தாலும் மொத்தல் கேள்வியில் இதையும் பயன்படுத்தி கேட்கலாம். ஏன்டா எஃப் வந்திக்குது, எஃப்ஐயும் கணத்தாக்கையும் சம்மந்தப்படுத்தலாம், எஃப் தர டி சமனாய் பிறகு என்ன இயக்க சக்தி மாற்றம் இந்த தூரத்தை சம்மந்தப்படுத்தி கேள்விகள் வரலாம். ரைட், அதே நேரம் பிசிக்ஸ்லேயும் உங்களுக்கு இந்த சமன்பாடு மெக்கானிக்ஸில் தேவைப்படலாம். ரைட்,
கடைசியா மேட்ச் குரூப்ல வந்து ஒரு நம்பர் ஒன்று ஆட் பண்ண பட்டிக்குதா யாரு நம்பர் நாஃபி ரெனியூ நம்பர் ஆகணும் சார். இதே மாதிரி மாறும் திசைக்கும் இந்த சமன்பாடு செல்லுபடியா? ரைட், நோட்ல எழுதி கொள்வோம், நோட்ல எழுதிக்கோங்க. நோட் நோட் மாறும் விசை எஃபிற்கும் மாறும் விசை எஃபிற்கும் டபிள்யூ சமன் டெல்டா இ ஆகும் என்று போடும். டபிள்யூ சமன் டெல்டா இ ஆகும். மாறக்கூடிய விசையாக இருந்தாலும் மாறும் விசைந்தால் இந்த ஆர்முடுகள் கணத்துக்கு கணம் மாறிக்கொண்டிருக்கும். அதுக்கும் இந்த சமன்பாடு எங்களுக்கு ப்ரூவ் பண்ணலாம், அதுக்கு தொகையீடு செய்வோம். ரைட், மாறும் விசைக்கும் மேற்படி சமன்பாடு செல்லுபடியா? அப்படி இல்லாட்டி டபிள்யூ சமன் டெல்டா ஐயா. ரைட், அடுத்தது நாங்க கடைசி தியரி, முக்கியமான ஒரு விதி, நியூட்டனின் பரிசோதனை விதி. முக்கியமான விதி நியூட்டனின் பரிசோதனை விதிக்கு போ. ரைட், அடுத்த போடுங்க தலைப்பு, நியூட்டனின் பரிசோதனை. நியூட்டனின் பரிசோதனை விதி. ரைட், அளிக்கிறேன். நியூட்டனின் பரிசோதனை விதி. ரைட், நியூட்டனின் பரிசோதனை விதி, பரிசோதனை வாயிலாக பெறப்பட்ட விதி. நியூட்டனின் பரிசோதனை ரீதியாக பெறப்பட்ட ஒரு விதி. நியூட்டனின் பரிசோதனை விதி. ரைட், நியூட்டன் பரிசோதனை விதி என்னண்டா? ரைட்,
ரெண்டு இன்னொரு கோளம் எம் டூட் பிரைம். இந்த ரெண்டு கோளங்களும் எம் ஒன் யூ ஒன்னோடு இப்படி வருது, எம் டூ யூ டூவோடு இப்படி வருது, ரைட். பாருங்க ரெண்டு முண்டையொண்டு அணுகுது, வேகங்கள் இப்படி நோக்கின திசையில் இருந்தா அதுக்கு நாங்க சொல்ற அணுகுது. அதே நேரம் வேகங்கள் இப்படி இருந்தார், எம் ஒன் எம் டூ இப்படி இருந்தார், யூ ஒன் இங்கல யூ டூ இங்கல இப்படி இருந்தால் என்னது பிரியுது. வேகங்கள் இப்படி இருந்தா பிரியுது, இப்படி இருந்தா அணுகு. அப்ப ரெண்டு கோளங்கள் என்ன செய்யுது, ஒன்றே ஒன்று அணுகு, ரைட். பிணி இப்படி அணுகினா என்ன நடக்கும், ரெண்டு மோதி, ஒரு மோதிகை ஒன்று நடக்குமே, மோதிகை ஒன்று நடக்கும், ரைட். மோதிகைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னுக்கு அணுகின்னு இருந்தாங்களே U1, U2. யூ டூ பின்ன நான் மேல குறிச்சிக்கிற மோதிகைக்கு சற்று முன்ன, அதான் நான் மேல குறிச்சிக்கிறேன். அதாவது எப்படி கிட்ட வரச்சனே அதே வேகம் தானே சீரானவன். இப்ப மோதினா கட்டாயம் அதுல என்ன செய்யும், ஒரு கணத்தாக்கம் ஒன்று ஏற்படும் தானே, இவரால் இவருக்கு இவர மாறும். வேணுமே அந்த கணத்தாக்கத்தை இங்கே குறிச்சு காட்டும். எம் ஒன் எம் டூல ஒரு மோதிகின் காரணமா ஒரு கணத்தாக்கம் ஒன்று ஏற்படுமே, ஐ ஐன்ற கணத்தாக்கம். கணத்தாக்கத்தின் காரணமா இந்த வேகத்துல என்ன செய்யும், ஒரு மாற்றம் ஒன்று கணத்தாக்கம் ஒன்று ஏற்பட்டது. கணத்தாக்கத்தின் காரணமா என்ன செய்யுது, இவருடைய வேகம் மாறப்போகுது. இனி அந்த மாதிரின வேகத்தை நான் இப்படி எடுக்கிறேன், ஒரு வேகம் வருது எம் டூ கிங்களத்துல, பி டூன்ற ஒரு வேகம் வருது. அப்படின்னா ரெண்டும் அணுகி மோதினத்துக்கு போற என்ன செய்யுது, இவர வேகம் எங்கள வர்ற வேகம் எங்களை பிரியும். அணுகி மோதினத்துக்கு போற ரெண்டும் என்ன செய்யுது, ஒன்றே ஒன்று பிரியுது, ரைட். யூ ஒன் யூ டூவோட அணுகுது, மோதுது, மோதினத்துக்கு போற ரெண்டும் பிரியும், ரைட். நியூட்டன் பரிசோதனை விதி என்ன சொல்லுதுன்றால், பிரியும் வேகம், பிரியும் வேகம் எதுக்கு சமன் என்றால், ஈ தர இந்த ஈண்டா என்ன நான் சொல்றேன் சிம்பிளி, ஈ தர அணுகும் வேகம். இதுதான் நியூட்டன் பரிசோதனை விதி. இந்த ஈண்டா என்னன்னு நான் சொல்லித்தான், பிரியும் வேகம் சமன் ஈ தர அணுகும் வேகம். இங்க ஈன்றது எதை தரும் என்றால், இந்த சிம்பிளி, ரைட். இந்த ஈன்ற எழுத்து எதை தரும் என்றால், இந்த கோ